ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற சம்பவம் 2024 ஒரு ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரியாக ரீசெண்டாக வெளியான வாட் ஜெனிஃபர் டிட். இப்போ இந்த க்ரைம் டாக்குமெண்ட்ரியுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இது ஒரு ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறனால இதில் நடந்தது எல்லாமே உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு அப்படி அப்படியே அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணது தான். அதனால் ஆர்டிஸ்ட்டை வச்சு பெருசாக நடிச்சுக்கிடுச்சு அப்படி உருட்டெல்லாம் கிடையாது. இதை நான் தெளிவாகவே இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதனுடைய கதைப்படி, அது கதைங்கிறத விட அட நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 நவம்பர் 8 அன்னைக்கு 911 ஒரு எமர்ஜென்சி கால் ஒன்று பறக்குது. அங்கே ஹெல்ப்லைனில் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டால், ஜெனிஃபர் பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பரபரப்பாக ஒரே பதட்டத்தோட நடுக்கத்தோடு அந்த காலில் பேசுகிறாங்க. நான் எங்கள் அப்பா அம்மா மூணு பேர் தான் வீட்டில் இருந்தோம். அந்த டைமில் திடீர்னு மூணு பேர் கன்னோட உள்ளே குதிச்சு வந்துட்டாங்க. வந்தவங்க இப்போ வீட்டில் பணம் நகைகள்லாம் எங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இம்மீடியட்டாக சொல்லுங்கள், எனக்கு பணம் வேணும், நீ எங்கே பணம் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்ட போய், எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஐயே எங்ககிட்ட இவ்வளோதாங்க பணம் இருக்குது, பணம் இல்லை அப்படின்னா அவனுக்கு கிளம்புன பாடு கிடையாது. என்னையும் என் ரெண்டு கைகளையும் பின்னாடி கட்டி போட்டாங்க. போட்டுட்டு நீ சத்தமில்லாமல் இருந்த அப்படின்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு பணம் மட்டும்தான் குறிக்கோள், நாங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படி வாங்கினோமோ அதை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன மாடியில் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் கீழே துப்பாக்கி சுடுற சத்தமெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. என்ன நடந்தது அப்படின்னே தெரியலை அப்படின்னு ஒரே பதட்டத்தோட ஒரு அழுகையோட அந்த பொண்ணு 911 கால் பண்ணுது. இப்போ உடனே போலீஸ் அனுப்பி வைங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரி, இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கூத்து ஒன்று நடக்குது, இது எங்கெங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடாவில் ஆன்டாரியோ அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அதாவது ஏசியன் ஃபேமிலிஸ் மட்டுமே மொத்தமாக சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு நெய்பர்ஹுட். அது க்ரைம் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி, அங்கே க்ரைம்ஸே பொதுவாக நடக்காதான் அந்த ஏரியாவில் கனடாவில். அப்படி ஒரு இடத்துல திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு ஷூட் அவுட் அளவுக்கு ஒரு சம்பவம் வந்திருக்கு. அதுவும் வீடு புகுந்து மூணு பேர் கன்னோட இறங்கி இவ்வளோ ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை இது இமீடியட்டாக நம்ம கையில் எடுத்தாகணும்னு சொல்லி போலீஸ் பஞ்சாக அந்த வீட்டுக்கு பறந்து வருது. இப்போ வந்து பார்த்தா நம்ம ஜெனிஃபர் பேனுடைய அம்மா ஸ்பாட் அவுட்டு, அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க துப்பாக்கி சுடப்பட்டு, துப்பாக்கினால சுடப்பட்டு. அவங்க அப்பாவும் ஹெவிலி இன்ஜர்டு, இப்போ உடனே இவர் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க. இவர் கோமாவுக்கே போயிட்டார் கடைசியாக. இப்போ அந்த வீட்டில் இருந்தது மூணே பேர் தான், இதில் இந்த பொண்ணு மட்டும்தான் மிச்சம். நான் சொன்ன மாதிரி நமக்குன்னு நிம்மதியாக அடுத்தவங்க வீட்டுக்கிட்ட யாரும் அப்படி பெருசாக பேச்சுவார்த்தை கூட வச்சுக்காம நிம்மதியாக அவங்கவுங்க அவங்க உண்டு அவங்க வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய க்ரைம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா, இது யார் என்ன இதுக்கு பின்னாடி எவன் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விட்னஸ் நம்ம ஜெனிஃபர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வாங்க மேடம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, இன்டராகேஷன் ரூமில் உட்கார வச்சு நம்ம நிறைய வந்து பேசுவோம், உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் சொல்லுங்கள், அந்த களவாணி பய வழியில் நம்ம கையுங்களவுமாக பிடிச்சே தீர்றோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்க போக, அடுத்தடுத்து நம்மளே எதிர்பார்க்காம இந்த டாக்குமெண்ட்ரியில் அரங்கேறின திருப்பங்கள் தான் இதனுடைய மொத்த கதையை. இந்த டாக்குமெண்ட்ரியை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரி தான், ஒரு டாக்குமெண்ட்ரி தான். பொதுவாகவே டாக்குமெண்ட்ரி அப்படின்னு நம்ம க்ரைம் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொன்னால் கூட அது ப்ரெசன்ட் பண்ணப்படுற விதத்தில் ரொம்ப பரபரப்பாக சித்தரிக்கப்பட்ட பல காட்சிகள் அப்படி இப்படின்னு போய் பயங்கரமாக போகும். இந்த கதையில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் எனக்கு, அது ஒன்று தான். ஆக்சுவலி இதுவும் பரபரப்பாக நடந்த விஷயங்கள், நம்ம எதுவும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், அப்படி தான் போகும். ஆனால் இது எதுவுமே காட்சிகளாக இவங்க சித்தரித்து அதை சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணாமல் வெறும் வாய்ஸ் ஓவர்லேயே எக்கச்சக்கமாக இன்ட்ராகேஷன் ரூமுக்குள்ளேயே அந்த ஜெனிஃபர் பொண்ணை வச்சு விசாரிக்கும் போது அவங்க என்னென்ன விஷயங்கள் போலீஸுக்கிட்ட பகிர்ந்தாங்க, போலீஸு அந்த விஷயமாகட்டும் அவங்க 911 கால் பண்ண அந்த ரெக்கார்டிங்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வச்சு கடைசியாக என்ன ஃபைனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்ட்ராகேஷன் மோட்லேயே தான் அந்த கதைக்களத்தில் போகுது. இதுவே ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஒரு சலிப்பை ஏற்படுத்தலாம், என்ன சார் ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி பரபரப்பாக எடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரிஸு, க்ரைம் ட்ராமாஸு, க்ரைம் த்ரில்லரு இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த கதைக்களம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை தாண்டி டெக்னிக்கலி சவுண்டாக ஒரு டாக்குமெண்ட்ரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அந்த டீம் அதை நேர்த்தியாகத்தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. இருந்தும் நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்க, இன்னும் நிறைய காட்சிகளாக அவங்க சித்தரிச்சிருக்கலாம், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வரலாம். இதில் இந்த கதையை ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு மோடில் தான் ஆரம்பிக்குது, ஆனால் இது முடியும் போது நம்ம எதிர்பார்க்காத எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு
அவிழ்க்கப்படாத ஒரு சில முடிச்சுகள், இது எல்லாம் பின்னாடி போக 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 தான் அந்த பரபரப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதனால் பார்க்குறவங்க பொறுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா பொழுது போகலை அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பார்க்குற ஒரு ஓகே ஓகே ரகமான ஒரு டாக்குமெண்ட்ரி தான். பட் நான் சொன்ன மாதிரி க்ரைம் த்ரில்லர் சீரியலுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அடல் கனடா பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது, இது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ட்ரூ க்ரைம் டாக்குமெண்ட்ரி தான். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், டீனேஜ் பசங்க, அதை பொண்ணோ பையனோ, டீனேஜ் பசங்களுடைய பேரண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை டைம் கிடச்சதுன்னா பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி இது ஆகா போகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக இதில் நமக்கே நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. அதனால் அப்படி டீனேஜ் பசங்களுடைய பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கே நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.